வணக்கம் பிள்ளைகள். பகுதி நான்கில் இன்றைக்கு நாம் பார்ப்பது ஆக்கப்பெயர், கூட்டுப்பெயர், வினையால் அணையும் பெயர் ஆகும். படித்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய அகரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது ஆக்கப்பெயர்கள் பற்றி பார்ப்போம். பெயர் அல்லது வினை சொற்களுடன் விகுதிகளை சேர்த்து ஆக்கப்படும் பெயர் சொற்கள் ஆக்கப்பெயர் எனப்படும். ஆக்கப்பெயர் விகுதிகளை சேர்த்து பெயர் சொற்கள் எவ்வாறு ஆக்கப்படும் என்பதை பின்வருமாறு பார்ப்போம். பெயர் சக விகுதி. பெயர் சொற்களோடு ஆலி, சாலி, இயல், தனம், துவம், இயம், ஆலன், காரி போன்ற விகுதிகளை சேர்த்து ஆக்கப்பெயர்கள் உருவாகின்றன. பெயர் சக ஆலி. முதல் சக ஆலி இணைந்து முதலாளி எனும் ஆக்கப்பெயர் உருவாகின்றது. தொழில் சக ஆலி ஒன்றாக இணைந்து தொழிலாளி எனும் ஆக்கப்பெயர் உருவாகின்றது. பெயர் சக இயல். பொருள் சக இயல் இணைந்து பொருளியல் என்றும் மொழி சக இயல் இணைந்து மொழியியல் என்றும் ஆக்கப்பெயர்கள் உருவாகின்றன. அதே போல பெயர் சக சாலி. திறமை சக சாலி இணைந்து திறமைசாலி என்றும் புத்தி சக சாலி இணைந்து புத்திசாலி என்றும் ஆக்கப்பெயர்கள் உருவாகின்றன. பெயர் சக தனம். மூலம் சக தனம் இணைந்து மூலதனம் என்றும் முட்டாள் சக தனம் இணைந்து முட்டாள்தனம் என்றும் ஆக்கப்பெயர்கள் உருவாகின்றன. அதேபோல பெயர் சக காரி. பிச்சை சக காரி இணைந்து பிச்சைக்காரி எனும் ஆக்கப்பெயராகவும் பால் சக காரி இணைந்து பாட்காரி என்னும் ஆக்கப்பெயர்கள் உருவாகின்றன. இரண்டாவதாக வினை சக விகுதி. வினை சொற்களோடு இச்சி, ஷி, ஐ, ஓ, கை, வை, கை, இப்பு, அம், மதி, அல், இச்சல் ஆகிய விகுதிகளோடு சேர்ந்து ஆக்கப்பெயர்கள் உருவாவதை பார்ப்போம். வினை சக விகுதி. முயல் சக சி முயற்சி என்னும் ஆக்கப்பெயராகவும் கொடு சக ஐ கொடை, அலி சக ஓ அழிவு, எழு சக கை எழுகை, தீர் சக வை தீர்வை, கல் சக வி கல்வி, உயர் சக இச்சி உயர்ச்சி என்றும் ஆக்கப்பெயர்கள் உருவாகின்றன. வினையடியாக பிறக்கும் ஆக்கப்பெயர்களும் பெயர் சொற்களின் பண்புகளையே கொண்டிருக்கும். சரி பிள்ளைகள், அடுத்ததாக கூட்டுப்பெயர் பற்றி பார்ப்போம். கூட்டுப்பெயர் இரண்டு அல்லது பல சொற்களை இணைத்து உருவாக்கப்படும் பெயர் சொற்கள் கூட்டுப்பெயர்கள் எனப்படும். கூட்டுப்பெயர்கள் பெயர் சக பெயர் ஆகவும் வினை சக பெயராகவும் உருவாகின்றன. உதாரணமாக வான் சக ஒளி வானொலி என்றும் தீ சக பெட்டி தீப்பெட்டி என்றும் மின் சக சாரம் மின்சாரம் என்றும் பாடம் சக காலை பாடசாலை என்றும் பெயர் சக பெயர் கூட்டுப்பெயர்கள் உருவாகின்றன. அதேபோல ஏவு சக கணை ஏவுகணை என்றும் கட்டு சக உரை கட்டுரை என்றும் சுடு சக காடு சுடுகாடு என்றும் கூட்டுப்பெயர்கள் உருவாகின்றன. இது போன்று இரண்டு சொற்கள் மட்டுமல்லாது மூன்று சொற்கள் சேர்ந்து வரும் கூட்டுப்பெயர்களும் உள்ளன. இவ்வகையில் பல் சக கலை சக கழகம் பல்கலைக்கழகம் என்றும் பரீட்சை சக திணை சக களம் பரீட்சை திணைக்களம் என்றும் கூட்டுப்பெயர்கள் உருவாகின்றன. கூட்டுப்பெயர் சொற்களிலே இரட்டை கூட்டுப்பெயர்கள் பற்றி பார்ப்போம். பெயர்களிலே இரட்டித்து வரும் இரட்டை கூட்டுப்பெயர்களில் இரண்டாவது பெயரில் முதல் எழுத்து மாறுபடும். உதாரணமாக சம்பளம் கிம்பளம், அரிசி கிரிசி, ஆளு கீழு, புலி கிளி போன்ற இரட்டித்து வரும் சொற்களில் இரட்டை கூட்டுப்பெயர்களை காணலாம். அடுத்ததாக பிள்ளைகள்,
வினையால் இணையும் பெயர் பற்றி பார்ப்போம். வினையடியாக பிறந்து வினையையும் காலத்தையும் வினை புரியும் கருத்தாவையும் உணர்த்தும் பெயர் வினையால் இணையும் பெயர் எனப்படும். உதாரணமாக வந்தவள், வந்தவன், வந்தவர்கள், வந்தது, வந்தவை முதலிய சொற்கள் வருதல் எனும் வினையையும் அந்த காலத்தையும் அந்த வினாவை புரிந்த கர்த்தாவையும் உணர்த்துகின்றன. இவற்றையே வினையால் அணையும் பெயர் என்போம். வந்தவை வந்தவனால், வந்தவனுக்கு, வந்தவனிடம், வந்தவனுடைய. இவ்வாறு வினையால் அணையும் பெயர்கள் வேற்றுமை உருவை ஏற்கும். இவை வாக்கியங்களின் பிணைப்பினாலேயே பிறக்கின்றன. செய்யாதவன், செய்யாதவள், செய்யாதவர்கள், செய்யாதவர், செய்யாதது, செய்யாதவை போன்ற எதிர்மறை வினையாளனையும் பெயர்களும் உள்ளன. வினையடியிலிருந்து ஆக்கப்பெயர், தொழிற்பெயர், வினையாளனையும் பெயர் ஆகிய வெவ்வேறு வகையான பெயர்கள் ஆக்கப்படுகின்றன. சரி பிள்ளைகள், பெயர் சொற்களின் அடுத்த பகுதியாக ஆகு பெயர்கள் பற்றி அடுத்த காணொளியில் பார்ப்போம். நன்றி.